அனைவருக்கும் வணக்கம். பெருநாயக்கன்பாளையம் யூனியன் டேங்க் பக்கத்தில் உள்ள பேபி கிளாஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்து மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் சத்து மாவு, கால் டம்ளர் கோதுமை மாவு, அப்புறம் தேங்காய் திருவியது, சர்க்கரை, கரும்பு சர்க்கரை. நம்ம அதை எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். சத்து மாவு, அப்புறம் கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க, குலகுலம் ஆகிடும். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப கட்டியாகவும் ஆகக்கூடாது. நம்ம ஒரு வாழையில் இந்த சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதில் வந்து இந்த மாவு வச்சு நல்லா சன்னமாக இப்படி தட்டி விடணும். இடையில கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க, கை மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நல்லா நைஸாக தட்டி விட்டுக்கோங்க, வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவியதும் இந்த கரும்பு சர்க்கரையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, எல்லா பக்கமும் வரணும் மாதிரி. அப்புறம் இலையை நல்லா நீட்டாக மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, எல்லா பக்கமும் நல்லா டைட்டாக நிற்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நான் தோசை கல்லு, இது சப்பாத்தி கல் வச்சு சுட போகிறோம்.
பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக இது வேகும். இந்த வாழை இலை வந்து கருகின மாதிரி ஆகிடும். இதுதான் அதோட பக்கம். இந்த டைமில் நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். கருகி வரும்போதே இது கொஞ்சம் இப்படி பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். அதுவே தனியாகவே வந்துடும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆவியில் கூட வேக வச்சுக்கலாம். இனி ஒன்று தானே காணிக்கு, இது வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்குறேன். இது ஆவியில் வேக வச்சது, இது சப்பாத்தி கண்டு சுட்டு எடுத்தது. நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பிடிக்குதோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம்.